விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் அருகில் உள்ள மயில்கள் தெருவில் பாஜக சார்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணைக்கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டிக்க தவறிய தமிழக அரசை கண்டிப்பது, தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் திமுக தலைமையிலான தமிழக அரசு நிறைவேற்ற தவறியது என்பன உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நலனுக்கு எதிராகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராகவும் திமுக செயல்பட்டு வருவதாக கூறி அதனை கண்டித்து பாஜக அவர் கோஷங்களை எழுப்பிய நிலையில் விக்கிரவாண்டியில் நேற்று மாலை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி திருட்டு ரயிலேறி வந்து கொள்ளையடிப்பு செய்ததாகவும் கனிமொழி எம்பி திரௌபதி என்றும் அவருக்கு பல கணவர்கள் உள்ளனர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலினின் சகோதரி செல்வி பெங்களூரில் சாராய தொழிற்சாலை வைத்து சாராயம் பெற்று வருகிறார் எனவும் தகாத வார்த்தைகளால் அவதூறாக பேசியதாக விக்கிரவாண்டி திமுக நகர துணை செயலாளர் சித்ரா புகார் அளித்ததன் பேரில் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் பிஏடி கலியவர்தனை இன்று அதிகாலை கைது செய்த விக்கிரவாண்டி போலீசார் நீதிபதி செல்வம் வீட்டில் ஆஜர்படுத்தி வேடம்பட்டு சிறையில் அடைப்பதற்காக அழைத்து வந்தனர். அப்போது விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக கட்சியினர் வேடம்பட்டு மாவட்ட சிறைச்சாலை முன்பு முற்றுகையிட்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட தலைவர் கலியவர்தனை விழுப்புரம் மாவட்ட சிறைச்சாலையில் அடைத்தனர். சிறைச்சாலை முன்பு பாஜகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. விக்கிரவாண்டி போலீசார் கலியவர்தன் மீது வதந்திகளை பரப்புவது, கலகம் செய்வதற்கு தூண்டிவிடுதல், அமைதியை சீர்குலைப்பது, பெண்களை தவறாக பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.